இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செய்திகளை நீங்கள் யூடியூப்பில் ஜான்யம் ஜெயராஜ் என்று நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் அதில் நீங்கள் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்தனமை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜபத்துடன் கேளுங்கள். யோபின் புஸ்தகம் 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. நன்றாக கவனிங்கள், இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்திருந்த எனக்கு இருள் வந்தது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வார்த்தையுடைய அனுபவ உண்மை என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்களானால், ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார்? ஒழுங்காக ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய காரியத்தில் சரியாக இருக்கிறேன், எல்லாவற்றிலும் என்னால் எந்த வட்டும் நான் சரியாக இருக்கிறேனே, பின் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வருகிறது? நன்மை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், தீமை வருகிறது. வெளிச்சம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன், இருள் வருகிறது. இப்படிப்பட்ட கேள்வியோடு இன்றைக்கு அநேகர் இருக்கிறீர்கள். ஒரு வழியில் நீங்களும் ஒரு நபராக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக சில அனுபவங்களை நமக்கு சொல்ல இருக்கிறதை நம்ம இதில் பார்க்குறோம். நாணயம், துட்டு, காயின், அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பக்கம் இருக்குது. இதே மாதிரி வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இரு துருவம், இரு பக்கம் இருப்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியம். ஏதோ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் பார்த்துவிட்டு அதன்படியாக ஓட ஆரம்பிப்பது தான் அநேக காரியங்களிலே நாம் நஷ்டத்தை அடைய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. மத்தேயும் 23:23 இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் ரெண்டு காரியங்களை குறித்த சிந்தை நமக்கு இருக்கணும். நம்ம செய்ய போகிறது ஒன்று தான், ஆனால் அடுத்தது குறித்த ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும் என்பதுதான் இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறதே பார்க்குறோம். வனாந்தரமான இடத்துல, பாலைவனத்தில் ஒரு தவளை சூடு தாங்காமல், உஷ்ணம் தாங்காமல் நிழல் தேடி ஓடிக்கிட்டு இருந்ததான். அது துள்ளி துள்ளி ஓடுது. திடீரென்று தன்னுடைய கண்களுக்கு 8 தூரத்தில் ஒரு நிழலை பார்க்கிறது. உடனே ஓடி போய் அதில் அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம் என்று சொல்லி வேகமாக வந்து அடைக்கலம் புகுந்தது அந்த நிழலுக்குள்ளே. அப்படின்னு நம் விரும்பின நிழல் கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டுது. அந்த பெருமூச்சு தான் அந்த தவளைக்கு கடைசி மூச்சு. ஏன் அப்படின்னா, அந்த தவளை அங்கெல்லாம் சலைகிறத ஒரு நாகப்பாம்பு பார்த்து படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இது ஒரு நிழலை தெளிச்சதே, அந்த நிழல் இந்த நாகப்பாம்பினுடைய நிழல். நிழலை தான் பார்த்தது ஒழிய இந்த நிழல் எங்கேருந்து வருது அதை கவனிக்கலை. கடைசியில் ஈஸியாக வந்து பாம்பு வாக்கில் விட்டுட்டு. நல்ல கவனிங்க, இதுதான் இன்றைக்கி அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒன்றை எதிர்பார்க்குறோம், அதையே ஓடி வருகிறோம். அடுத்த பகுதி இதையும் அதையும் அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படுவதை நாம் அங்கே பார்க்குறோம். இன்றைக்கி நாமும் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். வேதத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏன் நன்மை எதிர்பார்க்குற போது தீமை வருது? வெளிச்சத்தை பார்க்கும்போது ஏன் இருள் வருகிறது? இதனை குறித்த சிந்தை நமக்கு வேண்டுமே என்பதை வேதம் சொல்கிறது அல்லவா? சில அனுபவங்கள். முதலாவது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14:9 நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். சிம்சோன் தேனை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். தாய் தகப்பனை கொடுக்குறான். சிம்சோன் தன் வாட்டப்படுகிற பாதையில் வரும்பொழுது, கடந்த முறை இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு சிங்கத்தை கொண்டு போட்டோமே, அது என்ன ஆயிற்றுது பார்க்கலாம் என்று சொல்லி வழி விலகி அதை பார்க்க போகிறான். அங்கே போகிற நேரத்தில் அங்கே சிங்கத்தினுடைய எலும்பு கூடு, அதுக்குள்ளே தேன் கூடு, தேன் இருக்கிறது. அதை பார்த்த உடனே அந்த தேன் எடுத்து சாப்பிட்றான், தன் தாய் தகப்பனுக்கும் கொண்டு கொடுக்குறான். இது சரித்திர சம்பவம். நல்லா கவனிங்கள், இங்கே பார்க்குறோம் அவன் தேனை பார்த்தான், தேனை சாப்பிட ஆசைப்பட்டான், சாப்பிடுகிறான். ஆனால் ஒரு காரியத்தை அவன் மறந்துட்டான். என்ன? அவன் நசரே பொருத்தனை உள்ளவன். எண்ணாகமம் 6:6 நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயன் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது, பிரேத்துக்கு கிட்டே போகக்கூடாது. இவன் போய்
அந்த எலும்பு கூட்டில் இருக்கிற தேனை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். பாருங்க, அவனுடைய பிரதிஷ்டை முடிகிறது. ஏன் அப்படின்னா, அந்த தேனை பார்த்தனுடைய தேன் உள்ள கவர்ச்சியானது அவனுடைய நசரேய விரதத்தை பிரதிஷ்டையை உடைத்து விட்டது. பார்த்தீங்களா? அதான் நன்மை பார்த்து எனக்கு தீமை வந்தது. ஏன், தேனு நல்லது தான், ஆனால் அது எங்கே இருக்குது? இவன் பிரதிஷ்டை உள்ளவன் அல்லவா, அந்த பிரதிஷ்டை அவன் நிற்கணுமே. அந்த பிரதிஷ்டை குறித்த ஒரு சிந்தை இல்லாதபடி அந்த மரித்துவன உடல் அதை போய் தொடர ஒரு சம்பவம் வந்ததுனால அவனுடைய பிரதிஷ்டை முடிகிறது, முறிந்து போகிறது என்பதை நாம் அதில் பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் நன்மை எதிர்பார்த்தீங்க, சரிதான், ஆனால் அதனுடைய அடுத்த பகுதி என்ன, அதை சிந்திச்சிங்களா என்பதை யோசித்து பாருங்கள். அதுதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். தேன் நல்லது, ஆனால் அது இருக்கிற இடம் சரியில்லை. அவன் நசையை பொறுத்தின உள்ளவன் அதை செய்திருக்கக்கூடாது. அவனுடைய வீழ்ச்சியில் அநேக அனுபவங்கள் இருக்கிறது, அதில் இதுவும் ஒரு அனுபவம் என்பதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போமானால், எஸ்தர் புஸ்தகத்தில் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ராஜாவாகிய அகஸ்வரு தான் செய்த ஏற்படுத்தின விருந்துக்கு தன்னுடைய மனைவி ராஜாத்தியாக இருக்கிற வஸ்தியினுடைய அழகை சௌந்தரியத்தை காண்பிக்க வேண்டும் எல்லாருக்கும் என்று சொல்லி அவளை கூப்பிடுகிறான். ஆனால் அவள் வர்றதுக்கு மறுக்கிறான். ராஜா மட்டும் தன் அழகை ரசிக்கணும், மற்றவங்க ஏன் நம்மளை அழகை ரசிக்கணுங்கிற ஒரு சிந்தையில் அவள் இருந்திருக்கலாம், ஆனால் வரல. சம்பவத்தை பாருங்கள், 15வது வசனம், ராஜாவாகிய அகஸ்வரு பிரதானிகள் மூலமாக சொல்லி இருப்பின கட்டளையின்படி ராஜாத்தியாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். ராஜாத்தி நான் கூப்பிட்டதுக்கு வரல, சட்ட புஸ்தகத்தை எடுங்க, சட்டத்தின்படி அவளுக்கு என்ன செய்யணும் பாருங்கள். ராஜாத்தி வரல அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான், ஆனால் அதே சமயத்தில் அவள் தன் மனைவி அப்படிங்கிற அந்த காரியத்தை அவன் மறந்துட்டான். மனைவியினுடைய காரியத்தை சபையில் வச்சா பேசி, சபையில் மக்களை கூட்டியாக பேசி திக்கணும், யோசிச்சுட்டு வருங்க. கடைசியில் என்னாச்சுது, அதில் எல்லோரும் சேர்ந்து கருத்து சொல்கிறாங்க. அதில் மெமுகான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான், இனி வஸ்தி ராஜாத்தியாக பட்டத்து ஸ்திரீயாக இருக்கக்கூடாது, அவளை தள்ளிட்டு வேறொருத்தர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜாவுக்கும் அந்த வார்த்தையை நலமாக தோன்றுதுதான், உடனே சட்டத்தில் எழுதியாச்சு, ஆக வசதி தள்ளி விட்டாச்சு. இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. சம்பவம் என்ன, ராத்திரி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு போய் தன் மனைவிகளோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் ராஜா மட்டும் மனைவி இல்லாமல் வேதனையோடு இருக்கிறார், வேதனையோடு இருக்கிறார். 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ராஜாவாகிய அகஸ்வரின் உக்ரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். பார்த்தீங்களா, அந்த கோபத்தில் சபைக்கு முன்னால் வச்சு அவளுக்கு ஞாந்தித்தாச்சு. இப்போ அந்த உக்ரம் கோபம் குறைஞ்சி வரும்போது தான் வீட்டுக்கு வந்து பார்க்குறான், தன் மனைவி இல்லை. அப்போ தான் யோசிக்கிறான், ஐயோ நம்முடைய மனைவி நம்ம இழந்துட்டோமே. பார்த்தீங்களா, அவள் சபைக்கு கூப்பிட்டு பேசும்போது ராஜாத்திங்கிற ஒரு சிந்தை தான் இருந்த ஒழிய அவள் தன் மனைவிங்கிற அந்த சிந்தெல்லாம் போச்சு. அதனால தான் தன்னுடைய மனைவியை இழந்து போன ஒரு மனிதனாய் அவள் நின்று கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்குறோம். நன்மைக்கு ஒரு பக்கம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், ஆனால் அதனுடைய அடுத்த பாகம், அதனுடைய எதிர்மறை பகுதி என்ன என்கிற சிந்தை இல்லாவிட்டால் நீங்கள் நன்மை எதிர்பார்த்தாலும் அங்கே தீமை விளைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிச்சத்தை விரும்பினாலும் அங்கே இருள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் அதில் காண்கிறோம். இந்த வார்த்தையின்படி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக இருக்கிறீர்கள், எவ்விதமாக செய்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். 3வது ஒரு அனுபவத்தை நான் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். என்ன, அந்த ஜனங்கள் எல்லாரும், பெலிஸ்தர் எல்லாரும் தங்களது சத்துருவாக இருந்த கோலியாத்தை தங்கையில் கையில் கொடுத்துட்டாருன்னு சொல்லி தங்களுடைய தேவன் தாகோனுக்கு ஒரு பெரிய விழா கொண்டாடணும், ஒரு மகிழ்ச்சி கொண்டாடணும், ஒரு பண்டிகை கொண்டாடணும் என்கிறது போல அவர்கள் ஆயத்தப்படுவதை நம்ம அதில் பார்க்கிறோம். நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். நம்ம எல்லாரும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக கூடி ஆராதிக்கணும். அந்த இடத்துல கண்ணு தெரியாமல் இருக்கிற சிம்சனை குறித்து கூப்பிட்டு வந்து வேடிக்கை காமிக்கணும். நல்லா யோசிங்க, இந்த சம்பவம் நடக்கிற சமயத்தில் அந்த சிம்சோன் ஒரு குருடனாக இருக்கிறான் என்பது உண்மை. அப்போ குருடனை கூட்டிகிட்டு வந்து அவனை வச்சு வேடிக்கை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவனும் வேடிக்கை காட்டணுங்கிறது நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. கவனிங்க,
22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிம்சோன் தலைமையர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டது. அவனுடைய பொதுசுடல் தன்மை என்ன? அந்த ஜட, ஏழு ஜடம் இருந்தது. அதே போல் அந்த முடி வளர 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 அவனுக்குள்ளே பலம் பெருகும். இவங்க குருடனை தான் பார்த்தாங்களே ஒழிய, முடி வளர்ந்துருக்கிறதுனால அவனுக்குள்ளே பலம் பெருகிருக்கும் என்கிறத ஒருவனும் சிந்திக்கலை. நல்ல கவனிங்க, பிரதானமான ரெண்டு தூண்கிட்ட என்ன கூட்டு விடுன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போனவன்ட்டு அவன் சொல்கிறான். அதே மாதிரி அந்த பிரதான தூண்கிட்ட விட்ட போது அந்த ரெண்டு துணியும் அப்படியே தள்ளி விட்டான். அவ்வளோவரும் செத்து போனாங்க என்பதை நாம் பார்க்குறோம். எப்படி இந்த சம்பவம் நடக்குது? ஏன் இந்த தீமை ஏற்பட்டது? குருடன் வச்சு வேடிக்கை கட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அவன் குருடன் என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இப்போ முடி முளைச்சிருக்கிறதுனால அவன் பலசாலியாக மாறிக்கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ளே அந்த பலன் வந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்த சிந்தை இல்லாமல் போயிட்டாங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏன் தீமையை சந்திச்சிங்க? ஏன் உங்களுக்கு வெளிச்சத்து பதில் இருள் வந்தது? யாரோ ஒருவரை காரணம் சொல்ல வேண்டாம். இவரால் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி இன்னொருவர் குறித்து நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அந்த ரெண்டு காரியங்களையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு தன்மை இருந்தால்தான் நம் ஜெயம், முழுமையான ஜெயம் பெற முடியுமே ஒழிய, இல்லை என்றால் இப்படிப்பட்ட எதிர்மறையான சம்பவங்கள் ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த சம்பவங்கள் அங்கே நடந்ததை பார்க்குறோம். அவங்க குருடனை தான் பார்த்தாங்களோ ஒழிய, அவங்களை மீண்டும் முடிமுளைக்கிறதுனால பலம் வருது, அவங்க பலசாலியாக மாறுகிறான் என்பதை குறித்த சிந்தை இல்லாமல் போயிட்டாங்க. இந்த வார்த்தையில் கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை சித்தி யோசித்து பாருங்கள். நாம் எவ்விதமாய் இந்த காரியத்தில் இருக்கிறோம்? இந்த காரியங்களை செய்யும்போது நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தை, நம்முடைய திட்டங்கள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். கடைசியாக நம்ம வாசிக்கும் போது எஸ்தர் புஸ்தகம் 3:6 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது ஆமானுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெக்காயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாசூரு ராஜாவுடைய ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெக்காயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். எல்லாரும் அவனை வணங்குறாங்க, ஆனால் மொர்தெக்காய் அவனை வணங்கலை. அது அவனுக்கு பயங்கர கோபம், பயங்கர கோபம். உடனே அவர் ஒரு தீர்மானம் பண்ணுறான், இவன் ஒரு வாசலில் இருக்கிறவன், இவனை மட்டும் நம்ம கொலை செய்தோம், அவனை தண்டித்தோம் அப்படின்னா அது நமக்கு மேன்மையாக இருக்காது. அதனால் அவன் ஜனத்தையே அழிச்சிடணும். இவன் யூதங்குள்ள தானே, யூதகுலத்தையே அடிச்சிடணும். அப்போது யூதகுலம் அழியும் போது அவனும் சேர்ந்து அழிஞ்சிடுவான். அப்போ பர்டிகுலராக இவனை தான் நம்ம கொலை சிறைக்கு செய்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிருங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது. நல்ல கவனிங்க, இவன் போட்ட திட்டம் மொர்தெக்காய் கொல்லணும், அதுக்காக இவ்வளோ பெரிய பிளான். ஆனால் அதே சமயத்தில் சம்பவம் என்ன நடக்குது, என்ன வார்த்தை பின்னால் வருது அப்படின்னு சொன்னால், இரண்டு முறை விருந்துக்கு ராஜாவோடு கூட ராஜாத்தியால் அழைக்கப்பட்டவன் வருகிறான். ரெண்டாவது முறை ராஜா கேட்கும்போது அவர் சொல்கிறா, என்னுடைய ஜனத்தினுடைய அழிவு வருது, அதை எப்படி நான் பார்க்க முடியும் என்று சொல்லி தன் காரியத்தை சொல்கிறார். சொல்லுறது மட்டும் இல்லை, 7:4 வசனத்தில், இப்போது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால், ராஜாவுக்கு வருகிற நஷ்டத்துக்கு, ராஜாவுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? நல்ல கவனிங்க, யூதகுலத்தெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி சட்டம் அவர் போட்டு வருவதால் எஸ்தரும் யூதகுல பெண், அப்போ எஸ்தரையும் அழிக்கணும். அப்போ பழையபடி ராஜா யார் இல்லாமல் போயிடுவார்? முத வசதி இல்லாமல் போனார், இப்போது ரெண்டாவதும் மனைவி இல்லாமல் போயிடுவார். பார்த்தீங்களா? அப்போ இந்த வார்த்தை சொன்ன உடனே ராஜாவுக்கு மிகுந்த விசனம் வருது. ராஜா சொல்கிறாரு, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே இருக்கிறான்? இந்த துஷ்ட ஆமான் தான் அப்படின்னு சொல்றா. தனக்கு கேடு உண்டாகும் என்பதை உணர்ந்த உடனே அவன் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறான். முடிவை பாருங்க, ஆமான் அவன் உண்டாக்கின தூக்கு மரத்தில் அவனே தூக்கப்பட போட்டான். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு முடிவு வந்தது. காரணம் என்ன? மொர்தெக்காயை அழிக்கணுங்கிறது தான் அவனுக்கு எண்ணம். யூத ஜனத்தை அழிச்சிட்டா அவன் செத்துட்டு போயிடுவான். அதுதான் நினைச்சான ஒழிய, அந்த யூத ஜனத்தில் ஒருத்தி தான் ராஜாவுடைய மனைவியாக இருக்கிற எஸ்தர் என்பதை சிந்திக்காமல் போயிட்டான். கடைசியில் அவன் போட்டு திட்டம் அவனுக்கே ஒரு கேடாக வந்து முடிஞ்சிட்டு, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்திருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை எவ்விதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். அதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம்.
ஆண்டவர் இரண்டு பக்கத்திலையும் பார்க்கணும், அதான் கர்த்தர் சொல்கிறார். அதால் சொல்லியிருக்குது, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நீங்கள் எவ்விதமாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய காரியம் எவ்விதமாக இருக்கிறது, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருக்கிறது. கர்த்தர் இரண்டு பக்கத்தையும் கவனிக்க சொல்கிறார், அதுதான் தேவனுடைய வார்த்தை. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏன் அவருடைய வாழ்க்கையில் நன்மைக்கு பதில் தீமை, வெளிச்சத்துக்கு பதில் இருள் என்று நினைக்கிறார்களாம், தங்களை உணர்ந்து பார்க்க, தங்களை சோதித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கருத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் ஆச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உடைய உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.